விவசாய கடன்கள் மற்றும் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வாக்குறுதி அளித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அக்கட்சித் தலைவர் கருணாநிதி பேசும்போது சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் மாணவர்களின் கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் வேளாண்மைக்காக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண்மை மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள ஏரிகள் தூர்வார 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். அனைத்து விவசாயிகளுக்கும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும் கரும்புக்கு டன் 1க்கு 3,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் அறிஞர் அண்ணா உணவகங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண்மைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்கள் முழுவதும் தங்குகிறது. குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 2,500 வரை வழங்கப்படும். கரும்பு டன் 1க்கு 3,500 ரூபாய் வழங்கப்படும். மஞ்சள் மரவள்ளி கிழங்கு பருப்பு வகைகள் மிளகாய் சிறுதானியங்கள் தேயிலை எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும். மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்துள்ள விவசாயிகளுக்கு மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும்.